ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செயினையும் என்னடா அமேசான் கவரையும் வச்சு என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? ஸோ இது ரிலேட்டடாக தான் ஏதோ ஒரு வீடியோ இருக்குன்னு கண்டிப்பாக பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இந்த செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு, பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர்ல இருக்கு, பர்பிள் வித் பிங்க் ஸ்டோன்ல. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, இருங்க கொஞ்சம் தூக்கியும் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்ல பர்பிள் வித் பிங்க் ஷேட்ல அழகாக இருக்கு பாருங்களேன், பார்த்துருக்கேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு, இது கொஞ்சம் லாங்காக இருக்குமேனு சொல்லி தான் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒன்று வாங்கினேன். அது ஒன்றும் பேக்கெட்டை பிரிக்கவே இல்லை, இப்போ உங்கள் முன்னாடி தான் பிரிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி அவங்களே இதில் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பிரிப்போமே. ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், ஃபுல்லாக நம்ம கவரை இது பண்ணாமல் இப்படியே எடுப்போம் மேக்ஸிமம். ஏன்னா இது ரெண்டும் டிஸ்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படி நான் என்ன வாங்கினேங்கிறது ஒரு சின்ன கவரில் அவங்க நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பட் எனக்கு இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் செயினுக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். பட் இதில் நிறையா செட்ஸ் இருந்தது பாருங்களேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செட்ஸ் இருந்தது இதில். ஸோ நம்ம இது வேணும்னா நமக்கு இந்த செயின் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், கோல்டன் செயின் மாதிரி இல்லை சில்வர் செயின் மாதிரி, அல்லது இதையே கூட நம்ம இது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கூட பண்ணி காமிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த செயினை வந்து நான் எப்படி மேக் பண்ணுறேங்கிறத மட்டும் காட்டுறேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற இங்கே இருக்கிறத வச்சு நான் எப்படி இன்னொரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மாதிரி சில்வர் செயின் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து சில்வர் பேஸில் இருக்கிறனால, கோல்டு பேஸில் இருந்தால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் கோல்டு பேஸில் எடுத்துக்கணும்னு. ஸோ இப்போ இந்த செயின் எடுத்து உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி லென்த்தி செயினை எடுத்து அவங்களும் இங்கே லாக் கொடுத்துருக்காங்க. அது கூட எடுத்து நான் இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லாங் வந்துருச்சு. ஸோ அதை லாங்காக போட்டுட்டு, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒன்று ஷார்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்களேன் இந்த ரெண்டு ஹைட்டும் இப்போ ஈக்குவலாக மேட்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேண்டாட்டி இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு இதை வேணும்னா இதை கூட கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே வேணும்னா கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம், இப்படி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் லென்த்தியாக தோங்கும் இல்லைங்களா. ஸோ செயின் போடுறவங்களுக்கு தெரியும் இது நம்ம எந்த ஹூக்கில் வேணுமோ அந்த ஹூக்கில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வேணும்னா நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாட்டி உங்களுக்கு விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த செயின் அட்டாச்மெண்ட்டுக்காக இது வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷனில்.